திருவற்றியூரில் கருமுட்டையை விற்க வற்புறுத்திய அப்பெண்ணின் தோழி மற்றும் அவரது கணவர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். கர்ணன், இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை திருவற்றூரில் கருமுட்டையை விற்க வலியுறுத்தி பெண்ணின் தோழி மற்றும் அவரது கணவர் இருவர் கைது செய்யப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடும்ப தகராறு, கணவனை பிரிந்து வாழும், பெண்ணிற்கு அடைக்கலம் கொடுப்பதாக கூறி கருமுட்டையை விட்டு தர வலியுறுத்தி துன்புறுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை எர்ணாவூர் பகுதி வசதி வரும் சுருதி என்பருக்கும் அவரது கணவர் விஜய் என்பவருக்கும் திருமணமாகி 2 வயதில் ஒரு குழந்தை இருக்கும் நிலையில் கணவன் மனைக்கு இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டு தனது கணவனை பிரிந்து வீட்டை விட்டு வெளியே வந்து தனது தோழியான ஐஸ்வர்யா என்பவர் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து கூறப்படுகிறது. திருவற்றூரில் நல்ல தண்ணீர் ஓரைக்குப்பத்தில் வசிக்கும் ஐஸ்வர்யா மற்றும் அவரது கணவர் சுராஜ் தெரிஞ்சுகின்ற டெனிஸ் கர்ணா சுருதி வீட்டு வேலை செய்ய வேலைக்காரி போல கொடுமைப்படுத்தியதாகவும் பின்னர் சுருதியின் கருமூட்டியை விற்று தருமாறி வலியுறுத்தி அடித்ததாக கூறப்படுகிறது. டெனிஸ் கர்ணா மற்றும் ஐஸ்வர்யா சுருதியை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெனிஸ் கர்ணா மற்றும் ஐஸ்வர்யா வெளியே சென்ற நேரம் பார்த்து சுருதி வீட்டில் இருந்து தப்பித்து ஓடி வந்து தனது கணவருக்கு விஜய்க்கு போனில் தகவல் கொடுத்துள்ளார். மேலும் வந்து திருவற்றூர் காவலத்தில் இருவர் மேலும் வந்து புகார் அளித்துள்ளார். இதனால் கருமுட்டையை விட்டு தர வலியுறுத்தி கொடுமைப்படுத்திய சம்பவம் திருவற்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கர்ணன்.